ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவை புகழிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை நான் மிக மிக அதிகமாய் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டு. இன்றைக்கும் கூட நான் உங்கள் மத்தியில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற தலைப்பில் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். இதற்கு நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 2வது அதிகாரத்தில் உள்ள ஒரு சில வசனங்கள். அதில் 10வது வசனத்தை நான் குறிப்பிட்டு உங்கள் மத்தியில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். செய்தியினுடைய தலைப்பு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்ம எல்லாரும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். வீடு ஃபுல்லாக ஸ்டாரு, தெரு ஃபுல்லாக வெளிச்சம், சர்ச்சு ஃபுல்லாக வெள்ளை அடித்து எவ்வளவோ காரியங்கள் பண்ணிட்டோம். வீடுகள் எல்லாம் நல்ல அழகாக புதுப்பொலிவாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குது, கேரல் இருக்குது, நிறைய காரியம் இருக்கிறது. ஆனால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையத்தக்கதான அனுபவங்கள், ஆவிக்குரிய நன்மைகள் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இது முழுக்க முழுக்க உங்களை ஒரு ரீயூனியன் பண்ணுவதற்காய், ஒரு ரீகலெக்ட் பண்ணுவதற்காய், ஒரு ரீசார்ஜ் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பண்டிகை நாட்கள் வரும்பொழுது மிக மிக ஆயத்தமாகிறோம், அல்லது புது வருடம் வரும்பொழுது ஆயத்தப்படுகிறோம், அல்லது உயிர்த்தெழுதல் வரும்பொழுது நாம் ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய ஆயத்தங்கள் என்பது ஒரு பண்டிகையை சார்ந்து அல்லது ஒரு கொண்டாட்டத்தை சார்ந்து அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி கொண்டாடப்படுகிறது. ஆனால் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியோ இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. கடைசி கால செய்திகள் அல்ல என்ன சொன்னா இயேசுடைய வருகையை குறித்த காரியங்கள் அல்ல என்ன சொன்னா திடீர் திடீரென புதிய புதிய செய்திகள் அல்ல என்ன சொன்னா இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ், இவை எல்லாமே வியாபாரமயமாய் மாறிவிட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ஆய் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும். எல்லாரும் அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். எல்லாரும் அப்படி இல்லாமல் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அப்படி ஆகிவிட்டார்களோ என்று சொல்லத்தக்கதாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு ஒரு நட்சத்திரம் இயேசுவுடைய பிறப்பை வழிகாட்டி கொடுத்தது. இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்களில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அந்த ராஜாவை, பிறந்த ராஜாவை, இயேசு ராஜாவை பார்ப்பதற்காக அவர்கள் கேட்கிறார்கள். அவருடைய நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்போ நட்சத்திரத்தை கண்ட உடனே இந்த நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுங்கிறத தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை அல்லது இயேசுவின் மகிமையை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாகிய நட்சத்திரமாகிய நம்மை கண்டு, உன்னை கண்டு, என்னை கண்டு, உங்களை கண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், நாங்கள் இந்த நட்சத்திரம் தான் எங்களுக்கு சரியாய் வழிகாட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறதா? நம்மை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகிறதா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவஜனமே, நான் ஒரு விசை இந்த நாட்களிலே கூட இந்த நடந்த காரியங்கள், நடைபெற்ற கொண்டாட்டங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம்
எதனால் இன்னும் அந்த ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்துக்குள்ள வராமல் இருக்கிறோம் என்று சொல்லி, நான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் பார்த்தவற்றையும் அனுபவித்தவற்றையும் வைத்து நான் உங்கள் மத்தியில சில காரியங்களை நான் அன்பின் பகிர்வாய் தர வாஞ்சிக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தில் முக்கியமான ஒன்று, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஐயா, அந்த நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கை பிறந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் சரியாக அங்கே வந்து அவர்களுக்கு முன்பாக சென்று சரியாக அந்த குழந்தை பிறந்த அந்த சத்திரத்துக்கு மேலே வந்து அந்த நட்சத்திரம் நிற்கிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த நட்சத்திரம் சரியான ஒரு வழியை காட்டியது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த நட்சத்திரம் முதலில் அவர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட நட்சத்திரம், ரெண்டாவது அந்த நட்சத்திரம் அவர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை சரியான வழியில் சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தினது. இயேசுவாகிய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஸ்டார் கட்டி நல்லா கொண்டாடுறோம். இன்றைக்கி வழிகாட்டின நட்சத்திரங்களை நம்ம மாறணும். ஆனால் நம்ம இயேசு பிறந்தார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை கட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இன்றைக்கி அநேக இடங்களில் நான் பார்க்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் என்பதை ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு இருக்கிறோம். புகழ் பெற்றணும், நல்ல நிலைமைக்கு வந்துடணும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சிடணும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால என்ன நடக்கும்? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நிறைய காரியங்கள் வைக்கிறதுனால நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் என்பது உங்களை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பலகை, அது ஒரு போர்டு, அவ்வளோதான். உங்களை பற்றி நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லிக்கொள்வதற்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுடைய ஊழியம் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய அப்டேஷன்ஸை குறித்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போடும் பொழுது உங்களை குறித்து இந்த உலகத்துக்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த நட்சத்திரமாகிய இயேசுவை அவர்கள் சரியான முறையில் கண்டுகொண்டார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் உள்ளே போய் அந்த பிறந்த பாலன் இயேசுவை அவர்கள் பணிந்தார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். இதெல்லாம் வச்சுட்டு அவர்கள் திரும்ப எங்கே போகணும்? ஏரோதரத்தில் போய் எல்லா காரியங்களையும் சொல்லணும். நாங்கள் பிள்ளையை பார்த்துட்டோம், பிள்ளை இப்படி இருந்துச்சு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் போய் பிள்ளையை பார்த்தோம், பிள்ளைக்கு காது இப்படி இருந்துச்சு, கால் இப்படி இருந்துச்சு, சுண்டு இப்படி இருந்துச்சு, உதட்டில் பார்த்தீங்கன்னா அது அப்பா போலவே இருந்துச்சு, அம்மா போலவே இருந்துச்சு, இப்படி நிறைய சொல்லுவோம் இல்லையா. இவர்களும் திரும்ப போய் ஏரோதுனிடத்தில், ஏன்னா ஏரோது அங்கே ஏழாவது வசனத்தில் சொல்லுவது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாக விசாரித்தார். நீங்க ராஜாவே நட்சத்திரத்தை கண்டு ஒரு கலக்கம் அடைந்தார். இன்னைக்குள்ள ராஜாக்கள், இன்னைக்குள்ள அதிகாரிகள், இன்னைக்குள்ள பொறுப்பாளர்கள், இன்றைக்குள்ளவர்கள் கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, இயேசுவின் நாமத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாகிய நம்மை கண்டு பயப்படுறாங்களா? நம்மளுக்கு பார்த்து ரகசியமாக கேட்குறாங்களா, ஐயா நடந்தது என்ன, எப்படி இந்த தேசத்தில் இப்படி நடந்துட்டு இருக்குதே, அடிக்கடி தண்ணினால பிரச்சனை வருதே, அடிக்கடி இந்த தேசத்தில் பஞ்சம் வருதே, அடிக்கடி இந்த கொள்ளை நோய் பிரச்சனை வருதே, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உபவாச கூட்டம் வைக்கலாமா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு சொல்லி இந்த தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் பயப்படக்கூடும் அளவுக்கு நட்சத்திரமாகி நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்கணும். அதைத்தான் வசனம் நமக்கு போதிக்கிறது. அவங்க கூப்பிட்டு நம்மள்ட்ட சொல்லணும், ஐயா நம்ம மாவட்டத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகுது, கொள்ளை நோய் தலைவிரித்து ஆடுது, ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து திறப்பில் நிற்போம், தேவனுடைய கோபம் என்னங்கிறத விசாரிப்போம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இங்கே ராஜாக்கள் நம்மளை பார்த்து சொல்லணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நமக்குள்ளே மாற்றி மாற்றி போட்டி போட்டு என்ன செய்கிறோம், மாற்றி மாற்றி கூட்டம் நடத்துகிறோம். அவர் நடத்தினா நான் நடத்துவேன், நான் நடத்தினா அவர் நடத்துவார், அவர் எப்படி நடத்துகிறார் அதே மாடல் நான் நினைப்பேன். பாருங்கள், ஒருத்தர் இப்படி ஒரு பெயர் போடுவார், உடனே அவருக்கு பெயரை மாற்றி தலைகளை போட்டு இவர் ஒரு பெயர் போடுவார். இப்படியே நம்ம பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து இயேசுவாகிய நட்சத்திரம் இன்றைக்கு பலருக்கு வழிகாட்ட வேண்டிய அந்த நட்சத்திரத்தை நாம் இன்றைக்கு பலருடைய வாழ்விலே, பலருடைய தனிப்பட்ட அனுபவங்களில், பலருடைய குடும்பங்களுக்குள்ள அந்த நட்சத்திரம் போகிறதுக்கே நம்ம வழி காட்டுறதுக்கே நம்ம இடம் கொடுக்கலை.
நாமே ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு இடரலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு இந்த நாளில் உங்களுக்கு ஒரு உணர்வுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒன்று, அவங்க அந்த இடத்துல திரும்ப ஏரோதனிடத்தில் போக வேண்டாம் என்பதை அவர்களுக்கு சொப்பனத்தில் அங்கே காண்பிக்கப்பட்டது. சொப்பனம் அங்கே அவர்களுக்கு கிடைச்சது. சொப்பனத்தில் அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். நல்லா நீங்கள் கவனிக்கணும், அங்கே தேவனால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, வேறு ஒரு வழி. அப்போ ஒரு நட்சத்திரம் அங்கே வழிகாட்டி தெய்வத்தின் பிறப்பை கண்டார்கள். இப்போ தேவன் நேரடியாக சொப்பனத்தின் மூலமாய் அவர்களுக்கு இன்னொரு வழியை என்ன செய்கிறார், திறந்து கொடுக்கிறார். அப்போ இந்த வருஷத்தில் தேவன் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு வர வேண்டிய ஒரு நன்மை கிடைக்கலன்னா அதற்காக கர்த்தர் நமக்காக ஒரு வழியை திறந்து தரப்போகிறார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள் அதுக்குத்தான். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எப்போவும் நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், எப்போ பார்த்தாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய நமக்குள்ளால் இன்றைக்கு ஒரு அந்த ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகாமல் போனதற்குரிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருந்த நம்முடைய குடும்பங்கள், பரிசுத்த தேவனை மகிமையாய் ஆராதித்து கொண்டிருந்த குடும்பங்கள், இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்துட்டாங்க. கொரோனாவுக்கு பிறகு, லாக்டவுனுக்கு பிறகு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உடைந்து போய் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கு குழுவாக நின்று ஊழியத்தை செய்வதற்கு பலருக்கு மனமில்லை. பலருக்கு தங்களுடைய அழைப்பு என்ன, தங்களுடைய ஊழியம் என்ன தெரியவில்லை. சும்மா ஏதோ ஏனோ தானே என்று சொல்லி, 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டேன், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் பிரதர் அப்படின்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன மாதிரி அழைப்பை கொடுத்துருக்கிறாருன்னு. அவர் அதுக்கு பதில் சொன்னார், கர்த்தர் எனக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார், அந்த காரியங்களை குறித்து நான் இன்னும் பல நாட்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். 4 வருடங்கள் முடிஞ்சிருச்சுங்க, இது 2022வது வருஷம். இப்போ சமீபத்தில் அவரை சந்திக்கும் பொழுதும் சொல்கிறாரு, நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோட எவ்வளோ பெரிய ஒரு தவறு. ஒருவேளை இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரியே, என் சகோதரனே, எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவஜனமே, ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி இந்த 4 வருஷம் காத்துட்ருக்கேன் பிரதர், ஆண்டவர் என்கிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் தெரிகிறது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் என்ன பேசுறது வரைக்கும் நான் காத்துக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை உங்கள் பிரதிஷ்டைன்னு சொல்லாதீங்க. அது உங்கள் அறியாமை, அது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற துரோகம், அது தேவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானம், நீங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் அறிவிக்கப்பட வேண்டிய கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியவில்லை. இனி வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், அல்லன்னு சொன்னால் வரக்கூடிய தெய்வத்தினுடைய அந்த மகத்துவத்திற்காக, அவருடைய வருகைக்காக, அந்த வருகையில் நாம் பங்காளிகளாக இருக்கணும், அந்த வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் இயேசு அறிவிக்கப்படாத, இன்னும் இயேசு சொல்லப்படாத எத்தனையோ கிராமங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு கிறிஸ்மஸுக்கு ஏன் மரம் வைக்கிற, கிறிஸ்மஸுக்கு ஏன் தாத்தா வைக்கிற, கிறிஸ்மஸுக்கு எதுக்கு ஸ்டார் கட்டுறீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் உண்டா, December 25 தான் கொண்டாடப்படுதான்னு சொல்லிட்டு இன்றைக்கு இதையே பேசி பேசி சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசிகளை கூட இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்க, சோர்வடைய வச்சிடறாங்க. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்கள் நிறைய இருக்குது, நாம் பேச வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஒருவேளை சில வேத பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட மிகவும் கீழே இறங்கி வந்து செயல்படுகிறாங்க. அவர்களுக்கு ட்ரெண்டிங் ஆகணும், பேர் புகழ் கிடைக்கணும், அவங்க எப்படியாவது கொஞ்சம் லைக்கு ஷேர் கமெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி யூடியூப் வழியாக என்ன செய்கிறாங்க, அது கொண்டு போய் இதையும் போட்டு எல்லாரும் பார்த்து இவர்கள் கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டாக சொல்ல வேண்டியது இதே அல்ல. ஐயா, இங்கே பிறந்த, இன்று பிறந்த இந்த இயேசு நமக்காக அவர் வரப்போகிறார். அந்த வரக்கூடிய அந்த ஆயத்தம், அந்த செய்தியை சொல்லுங்கள். அவருடைய வருகை எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஆத்தும ஆதாயத்தை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பிரயோஜனமாயிருங்க, புதிய தலைவர்களை உருவாக்கி விடுங்க, இருக்கிற போதகர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்குள்ள ஒரு மனதை கொண்டு வாங்க. இன்றைக்கு பேசக்கூடிய பலருக்கு எந்த ஊழியர் கூட்டத்துக்கு போகிறதுக்கும் நேரம் இல்லை. இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு எல்லா ஊழியர்களோடு நின்று ஐக்கியப்பட நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு அவர்களுக்கு குழுவாக செயல்பட மாதிரி, ஏன்னா குழுவாக நின்று தெரியாது, தனியாக நிற்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்க, இல்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. எங்கே உங்களுக்கு இவ்வளவு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்தன்மை தேவைன்னா உங்கள் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய சில சீர்கேடுகளை இங்கே மாற்றுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில காரியத்தை நீங்கள் மாற்றுங்க பார்க்கலாம். அங்கே உங்களுடைய உங்களுக்கு வேல்யூ இல்லை, சபைக்குள்ளே வேல்யூ இல்லை, குடும்பத்தில் வேல்யூ இல்லை. ஸோ சமுதாயத்தில் வந்து என்ன செய்கிறீங்க,
குழப்புகிறீர்கள். இதுதான் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவஜனமே, இந்த பண்டிகை நாட்களில் நான் ரொம்ப ரொம்ப மனது வேதனையோடு இந்த காரியத்தை பதிவு பண்ணுகிறேன். தயவு செய்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசிக்கு ஒரு கட்டுப்பாடை விதிங்க. அதில் வரக்கூடிய சும்மா வரவன் போகிறவெல்லாம் நம்முடைய பேரை தூக்கி ஒரு குரூப்பில் போட்டு 3000 பேர் 4000 பேர் நம்முடைய நம்பரை எடுத்து வச்சு ஆளாளுக்கு தங்களுடைய கதைகளை பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் மாற்றப்பட வேண்டும். உன் அனுமதி இல்லாமல், உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுடைய தொலைபேசி நம்பரை இன்னொருவர் எடுத்து குழுக்களில் பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்கணும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டிய நம்ம, அன்றைக்கு அந்த நட்சத்திரம் கரெக்டாக அதோடைய வேலை செஞ்சிச்சு. அது வேலை செய்ததுனால தான் இயேசு அங்கே கவனிக்கப்பட்டார், பராமரிக்கப்பட்டார், இவர்களினாலே கனம் பண்ணப்பட்டார். இந்த சாஸ்திரிகள் அங்கே வந்து அந்த பிள்ளையை பணிந்தார்கள், சாஸ்திரம் விழுந்தார்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரு நட்சத்திரம் காரணமாக இருந்தது. ஆனால் அந்த நட்சத்திரத்தை போல என்று ஜொலிக்க வேண்டிய நாம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டிய நாம் இன்றைக்கு இடரலாக இருந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆராதனை நேரம் ஒவ்வொரு மனுஷனுக்கு தக்க மாற்றிக்கிறோம். ஒரு பணக்காரன் வந்து நமக்கு உதவி செய்கிறாருன்னா உடனே அவருக்கு தக்க நம்ம மாற்றிக்கிறது. கேவலம் இந்த தப்பு நம்ம செய்யவே கூடாது. எங்கள் சபையின் ஆராதனை இது, அதுதான் நேரம். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஓய்வு நாள் ஆராதனைக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நமக்கு கற்றுத்தருகிற, நமக்கு போதிக்கிற மெய்ப்பனுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய சபையினுடைய கடமைகள் நமக்கு என்ன? நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் என்ன? குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன? நான் யார்? நான் குடும்பத்தினுடைய தலைவரா, குடும்பத்தினுடைய தலைவியா? நான் குடும்பத்தில் யார்? நான் பிள்ளையா, நம் மகனா, மகளா? என்னுடைய பொறுப்பு என்ன? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்கிறார்கள். பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய மகன்கிட்ட கூட அன்பாக பேச முடியலை. பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய கணவண்டத்தில் பேச முடியலை. பிஸியாக இருக்கிறாரு, 24 hours ஆன்லைனில் இருக்கிறாரு. பக்கத்தில் தான் இருக்கிறாங்க மகள், ஆனால் அவள் கூட ஃப்ரீயாக பேச முடியலை. ஏன்னா அவள் ஒர்க்கு ஃப்ரம் ஹோம், நான் வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுகிறேன். எப்பவும் பிஸியாக இருக்கிற அவளுக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வேலை. ஆனால் அவள் 24 மணி நேரமும் அவள் ஆன்லைனில் பிஸியாக இருந்து கொண்டு இருக்கிறாள். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் 5 பேர் எல்லாருமே பிஸி, யாருக்கும் டைம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க டைம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கையை கொடுத்து சொல்ல முடியல, ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்க முடியல. வீட்டில் பிள்ளைக்கு பிறந்த நாள்னா நம்ம யாருக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுப்போம்? பிள்ளைக்கு மட்டும் எடுப்போமா, இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எடுப்போமா சொல்லுங்கள்? பிள்ளைக்கு பிறந்த நாள், அப்போ பிறந்த நாள் யாருக்கோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஆனால் இங்கே இயேசுவுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு இயேசுவுக்கு பிறந்த நாள், நாம் தெய்வ வழிபடக்கூடிய தெய்வனுக்கு பிறந்த நாள், தெய்வத்துக்கு பிறந்த நாள், இயேசப்பாவுக்கு இன்று பிறந்த நாள் வச்சுக்கோங்க. அப்போ ட்ரெஸ் யாருக்கு எடுக்கணும்? நாம் குடும்பமாக உட்காந்து என்ன செய்கிறோம்? ஆளுக்கு 3-4 மாடல் ட்ரெஸ்ஸு, இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸு, இன்னைக்குள்ள புதிய அப்டேஷன், என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் அடித்து பிடிச்சி அந்த வியாபாரத்தை களைகட்ட வச்சிடுறோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லா இருக்குல்ல? இயேசுக்கு பிறந்த நாள், துணியை எடுத்து 10 துணியை எடுத்து வச்சு 10 ஏழைகளுக்கு கொடுங்க, இயேசுடைய பிறந்த நாள். நான் இயேசப்பா கொடுத்துட்டப்பா சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்திருக்கலாம், நீங்கள் செய்திருந்தீங்கன்னா பாக்கியவான்கள். செய்யாதவர்கள் வருகிற நாட்கள் அதை செய்யுங்க. ரெண்டாவது, இந்த பண்டிகை நாட்களில் நட்சத்திரமாய் ஜொலிக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறந்துட்டு இருக்கிறோம். நமக்கு அதை பற்றி உள்ள எண்ணமே இல்லை. தேவனுடைய சித்தம் என்ன? நேரம் இல்லை நின்று கேட்கறதுக்கு. நேரம் தேவனுடைய சத்தம் முடியாது, நோ சான்ஸ். எல்லாம் தாண்டி நம்ம வெளியே வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கூட அவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவர், என்னுடைய வாக்குத்தத்தம் ஏன் டிலே ஆகுது? ஏன் எனக்கு நீங்கள் தந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஏன் தாம்? இதை கேட்கறதுக்கு பஸ் ஏறி போகிறாங்க. நாகர்கோவிலேருந்து பஸ் ஏறி இங்கேருந்து சென்னையில் போய் தேவனுடைய சித்தத்தை போய் கேட்டு வராங்க. எவ்வளோ வேதனையான அனுபவம் இல்லையா? அப்போ ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை கூட நமக்கு படித்து தெரிந்து கொள்கிறதுக்கு மனம் இல்லை. இங்கேருந்து பஸ் ஏறி ஒருத்தர் போகிறார் பெங்களூருக்கு. ஐயா, நான் அந்த ஊழியக்காரரை பார்த்து எப்படியாவது கேட்டுறேன். அவருக்கு நம்ம ஊரில் ஆள் இல்லை, பக்கத்தில் ஆள் இல்லை, தனவுடைய சபை இல்லை, போதகர் இல்லை, இங்கே ஊருக்குள்ள ஊழியக்காரர்கள். ஆனால் அவர் சொல்கிறார் பெங்களூரில் போய் அவர்கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லுவார். ஆமே, கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வார்த்தையை கொடுக்கணும்னு தான் இருந்தேன்.
கிறிஸ்மஸை பற்றி உங்களை பிளஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஆவியானவர் உங்களை வித்தியாசமாக நடத்துகிறார், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையை தருகிறார். இந்த உணர்வு இன்னைக்கு நமக்குள்ள வந்தாகணும். நம்ம நட்சத்திரம் அன்றைக்கு நட்சத்திரம் இயேசுடைய பிறப்புக்கு வழிகாட்டினது. இன்றைக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அல்லது இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த நட்சத்திரங்கள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை அறிவிப்பதற்கு ஓடுங்க. நீங்களா லிஸ்ட்டு போடாதீங்க, நீங்களா பேனர் போடாதீங்க, நீங்களா மார்க் போடாதீங்க, நீங்களாக ஊழியர்களை பிரிக்காதீங்க. இவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி தான் செய்வார், இவர் இப்படி தான் சொல்லுவார், நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏனென்று சொன்னால் அழைப்பு தேவனுடையது, ஊழியம் கர்த்தருடையது. தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை புரிந்து கொண்டு நம்ம அதற்கேற்றபடி நம்ம செய்யலாம். குறி கேட்பதை போல எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா, என்னே சேர்த்தே சொல்கிறேன். இந்த வசனத்தில் இருக்கிறதை தாண்டி ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. கொஞ்சம் இந்த வார்த்தையை படிக்கலாமே, கொஞ்சம் இந்த வசனத்தை கவனிக்கலாமே. நிறைய நேரம் நான் சொல்லி கொண்டிருக்கிற ஒன்று இந்த கிறிஸ்மஸ் நாளில் திரும்ப ஒருக்க நினைப்பூட்டுகிறேன். சகோதரிகள், அருமையான பெரியவர்கள், ஆண்டி அங்கிள் வயசில் உள்ளவங்க, அக்கா வயசில் உள்ளவங்க, அம்மா வயசில் உள்ளவங்க, தயவு செய்து கொடுத்த கணவன், கொடுத்த பிள்ளைகள், இவர்களை போஷிப்பதை விட, இவர்களை நேசிப்பதை விட, இவர்களை கவனிப்பதை விட உங்கள் ஊழியம் பெருசு, உங்களுக்கு சபை பெருசு, உங்களுக்கு ஆராதனை பெருசு. எனக்கு நேரத்துக்கு நான் உள்ளே போயிடலாம், நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீ எந்த வழியிலையும் போய் அந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அது அவர் குடிகாரரை நேசிக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த சிலுவையை நீங்கள் சுமந்து தான் ஆகணும். தேவன் உங்களுக்காக நியமித்தது, அதை நீங்கள் சுமந்து தான் ஆகணும். இல்லைங்க, அவர் அந்த மனுஷன் ஒத்து வர மாட்டாருங்க, ஒத்து வர மாட்டார்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒத்துக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க. தன்னுடைய பிரச்சனையை குறித்து ஊரில் உள்ள அவ்வளவுக்கும் நோட்டீஸை போட்டு, அவ்வளவுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, எல்லாருக்கும் லைவில் சொல்லி கொடுத்து, அவ்வளவுக்கு லெட்டரை போட்டு, வீட்டுக்காரர் விளங்காதவர், வீட்டுக்காரர் ஒன்றுக்க முடியாதவர், இதெல்லாம் சொல்லி நம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வீட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளாக, இந்த பண்டிகை நாளாக நீங்கள் மனம் திரும்புங்க. அருமையான இது சகோதரிகளை, நான் யாரையும் நான் வந்து குத்தி பேசலை, உங்களை நான் கஷ்டப்படுத்தி பேசலை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நாம் நட்சத்திரங்கள், ஜொலிக்க வேண்டிய நட்சத்திரங்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கு மட்டும் நீங்கள் மனம் திரும்பி, ஆமாம் நம்ம லைஃப்பில் இப்படி மாதிரி மிஸ்டேக் இருக்கே, இந்த குறைவு தெரியலையே. சிலர் பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரங்களை பார்க்குறேன், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம், எப்போ பார்த்தாலும் சர்ச்சை நல்லா அழகுபடுத்தணும், சர்ச்சை இன்னும் டெவலப் பண்ணணும், நல்ல விலை கூடணும், பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கணும், நல்லது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் வேணுமே, குடும்பம் வேணுமே. ஏன்னா அந்த குடும்பத்தை உங்களுக்கு தந்தது கர்த்தர் தானே. அப்போது குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை நடத்த தெரியாதவன் என்று சொல்லி வசனத்தில் இருக்குதே. அப்போ இந்த பண்டிகை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்பக்கூடிய அனுபவம் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலே கம்பாரிசன், மற்றவங்களை பார்க்குறது, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன வாங்குறாங்க, அவன் ஏன் பெரிய வீடு கட்டுறான், இவன் ஏன் சின்ன வீடு கட்டுறான், இவன் ஏன் குட்டியாக வீடு கட்டுறான், இவன் ஏன் ஓலையில் வீடு கட்டுறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் ஏன் அப்படி இருக்கிறான், இவன் நல்ல துணி போட்டிருக்கிறான், இவனுடைய வீட்டில் மேலே இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குது, இவங்க இந்த மாதிரி கார் வாங்கியிருக்கிறாங்க, இப்படியே பார்த்து கம்பேர். இந்த பண்டிகை நாட்களில் அவங்களுக்கு சொல்லுகிறேன், பிறந்த பாலன் இயேசுவின் நாமத்தினால் உங்களை மனதார வாழ்த்தி சொல்லுகிறேன். இயேசு உங்கள் வீட்டில் பிறந்துட்டாருங்க, உங்கள் வீட்டில் இயேசு பிறந்துட்டார். நீங்கள் தான் நட்சத்திரம். இயேசுவுடைய பிறப்புக்கு அன்றைக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. இன்றைக்கு பிறந்த பாலன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்கு நட்சத்திரமாகிய நீங்கள் ஜொலிக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும், இந்த நட்சத்திரத்தை அறிவிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த பணியைத்தான் நேபாளத்தில் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த பணியைத்தான் இன்றைக்கு உலகமெங்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம், அந்த பணியைத்தான் இன்றைக்கு எல்லா தேசங்களுக்கும் அறிவிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நல்ல முயற்சிகள், உங்களுடைய நல்ல மனதை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்மஸ் என்பது கொண்டாடப்படுவதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் என்பது அறிவிப்பதற்கு மாத்திரமல்ல, அது உணர்வுபூர்வமாய் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுப்பது. அந்த பரிசை இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்குத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடுவோம். நான் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து இந்த நாளிலேயும் கூட எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய மாறாத தயவுக்கு நன்றி. உம்முடைய பிறப்பை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதிலேயும் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதி மத
பேதமின்றி இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறோம். நட்சத்திரங்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நட்சத்திரங்களாய் எழும்பி இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டுங்க. எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமைகள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில மார்க்க பேதங்கள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே சில கசப்புகள், ஒரு சில முறுமுறுப்புகள், சில எரிச்சல் உண்டாக்கும் காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்களே எங்களை நிதானித்து அறிந்து திரும்பவும் நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் திரும்பி வர கிருபை பாராட்டும். அன்றைக்கு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல எங்களை கண்டு இந்த சமுதாயம் சந்தோஷப்பட வேண்டும், எங்களை கண்டு சபை களிகூற வேண்டும், எங்களை கண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அகமகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். நேபாள் என்று சொல்லக்கூடிய தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். அதை உமக்கு சொந்தமாய் மாற்றுவதற்கு நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவதற்காக உம்முடைய பரிசுத்த நாமம் அங்கே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே உம்முடைய சுவிசேஷம் விளம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அநேகருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. இன்றைக்கும் நேபாள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், நேரடியாக வந்து பணித்தளங்களை பார்க்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் நின்று உதவி செய்கிறவர்கள், இந்த ஒளிபரப்புகளை உலகமெங்கும் கொண்டு செல்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைஞ்ச மனசோடு மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, என்னுடைய நம்பரில் உடனடியாக நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்கள் அனுப்புங்க. நானும் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அனுப்புகிறேன். நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த அன்பை பரிமாறுவோம். மறந்துடக்கூடாது, கேட்ட சத்தியத்தின்படி அன்றைக்கு நட்சத்திரம் இயேசுவின் பிறப்புக்கு வழிகாட்டியது, இன்றைக்கு பிறந்த பாலன் இயேசுவை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது, இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது, இயேசுவின் நற்செய்தியை சொல்ல வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நம் நிமித்தமாக இந்த உலகம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையும். ஏனென்றால் இயேசுவின் சுவிசேஷம் அப்படிப்பட்ட வல்லமை உடையது. அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ. வழிகாட்டும் நட்சத்திரம்.